இப்பதிவினை பார்க்கும் தங்களுக்கு வணக்கம். யோக நித்திரா உடல் உணர்ச்சி மற்றும் மன அழுத்தத்தை நீக்குகிறது, நாளமில்லா சுரப்பிகளை ஒழுங்குபடுத்துகிறது, உளவியல் கோளாறுகளை குணமாக்குகிறது, அதிக நிம்மதியான தூக்கத்தை தூண்டுகிறது, நோயை தடுப்பது மற்றும் குணப்படுத்துவதை ஊக்குவிக்கிறது. நவீன மூளை ஆராய்ச்சியாளர்கள் யோக நித்ரா பயிற்சியை செய்வதால் பாராசிம்பத்திக் நரம்பு மண்டலம் தூண்டப்படுகிறது, நோய் எதிர்ப்பு மண்டலம் செயல்பாடு மேம்படுகிறது, உடல் நச்சுக்கள் மற்றும் மாசுக்களை வெளியேற்றுகிறது, மனதில் ஏற்படும் பாதிப்புகள் அமைதியடைகிறது, பழைய தடைகள் நீங்கி உணர்ச்சி வசப்படுத்துதல் சரியாகிறது என கண்டறிந்துள்ளனர். யோக நித்ராவின் நன்மைகள்: நாள்பட்ட வலியை குறைக்கும், அதிர்ச்சியை குணப்படுத்தும், டைப் 2 நீரிழிவு நோயை அறிகுறிகளை எதிர்த்து போராடும், உயர் இரத்த அழுத்தம், அல்சர், செரிமான கோளாறுகள் மற்றும் ஆஸ்துமா போன்ற நோய்களை கட்டுப்படுத்தும். 45 நிமிடங்கள் செய்யும் இப்பயிற்சி 3 மணி நேர தூக்கத்திற்கு சமம், முன்னேற்றம் உடனே தெரியும். மூளையில் உற்பத்தி செய்யப்படும் 1 முதல் 4 வரையிலான ஹேட்ஸ் அலைவரிசை ஆரோக்கியமான எண்ணங்கள், பழக்க வழக்கங்கள் மற்றும் நடைமுறைகளில் வழிவகுக்கும் சில நரம்பியல் பாதைகளை உருவாக்குவதாக கூறப்படுகிறது. கரோனரி அமைப்பிலிருந்து அழுத்தத்தை குறைக்கும் தன்மை கொண்டது. மனச்சோர்வு, பதட்டம் போன்றவற்றை எளிதில் குணப்படுத்தி நேர்மறை உணர்வை ஏற்படுத்தும். தூக்கமின்மை மற்றும் அமைதியின்மை போன்ற கோளாறுகளை தணிக்க உதவுகிறது. ஆரோக்கியமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருகிறது. தன்னியக்க நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது. இதனால் மனதையும் அதன் கிரகிக்கும் சக்தியையும் கூர்மையாக்குகிறது மற்றும் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது. முரண்பட்ட சூழ்நிலைகளை எதிர்கொள்ளக்கூடிய தெளிவு உண்டாகிறது. மனம் உடல் ஒருங்கிணைந்து செயல்படுகிறது. மனதின் புதிய மாற்றங்களை எதிர்கொள்ள தயார்படுத்துகிறது. ஆழ்மனதை சுத்தப்படுத்தி மற்றும் நினைவுகளை கட்டுப்படுத்துகிறது. யோக நித்ரா என்றால் என்ன? யோக நித்ரா என்றால் யோக தூக்கம் என்று பொருள். இது ஒரு பழங்கால தியான நுட்பமாகும். அங்கு பயிற்சியாளர்கள் ஆழ்ந்த நனவான தளர்வு நிலைக்கு அழைத்து செல்கிறார்கள். விழிப்புணர்வை வெளி உலகத்திலிருந்து அகத்திற்கு நகர்த்துகிறார்கள். யோக உறக்கம் நம்மை ஆழ்ந்த தளர்வு நிலைக்கு கொண்டு வருகிறது. உறக்கத்தின் விளிம்பில் உள்ளது. அங்கு நமது புலன்கள், புத்தி மற்றும் மனம் முற்றிலும் விலகி ஓய்வெடுக்க முடியும். இந்த கனவில்லா உறக்கத்தில் யோக நித்ரா அனைத்து வயதினரும் செய்யலாம். யோக நித்ராவும் ஹிப்னாசிஸும் ஒன்றா? யோக நித்ரா மற்றும் ஹிப்னாசிஸ் ஆகியவற்றில் உடல் ஆழ்ந்த தளர்வு மற்றும் ஆள் உணர்வு மிக சுறுசுறுப்பாக இருக்கும். ஆனால் இவை மட்டுமே ஒற்றுமைகள். இரண்டுமே மனதை பாதிக்க பயன்படுத்துவதால் யோக தூக்கம் என்பது ஹிப்னாசத்தின் ஒரு வடிவம் என்று பலர் நினைக்கிறார்கள். எனினும் நடைமுறை மற்றும் அதன் நோக்கம் மிகவும் வேறுபட்டது. யோக நித்ரா பயிற்சி வீட்டிலேயே செய்யலாம், அனைவரும் செய்யலாம். வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு உதவும் பயிற்சி, பொருளாதாரம் ஆரோக்கிய மேம்பாட்டிற்கு உதவும் பயிற்சி. இதனை காலை மாலை என இரு வேளைகளிலும் செய்யலாம். இப்பயிற்சி செய்யும் முறை, சொல்லப்படும் வார்த்தைகள் பற்றி வேறொரு பதிவில் பார்ப்போம். யோக நித்ரா நமது வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான பயிற்சியாகும். தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் தங்களுக்கும் தங்களின் குடும்பத்தாருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க நலமுடன்.